காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்துள்ள தமிழக முதலமைச்சருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் முதலமைச்சருக்கு தனது பாராட்டை தெரிவித்தார். சமீபத்தில் நேற்றுக்கு முன்தினம் நினைக்கிறேன், நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்போம், அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம்னு சொல்லியிருக்கார். இதை நாங்கள் 4-5 வருஷமாக தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையிலே, வேளாண் நிதிநிலை அறிக்கையிலையும் நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம், பொது நிதிநிலை அறிக்கையிலையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அறிவித்திருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. கூட்டணி அமைக்கும்போது 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் சொன்னோம். அதில் 10 அம்ச கோரிக்கையில் இது ஒரு கோரிக்கை. அதை இப்போ முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதனால் அவரை பாராட்டுகிறோம், அதற்கு நன்றியும் சொல்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.